எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாங்க பதிவுக்கு செல்லலாம். 1936 வெளிவந்த சதிலீலாவதி படத்தில் இன்ஸ்பெக்டர் வேடமேற்று நடித்ததிலிருந்து எம்ஜிஆரின் திரையுலக பயணம் தொடங்கியது. 7 முதல் நாடகத்தில் நடிக்க தொடங்கி சிறந்த நடிப்பு அனுபவம் பெற்றிருந்த எம்ஜிஆர் தனது 19 வயதில் சினிமாவில் அறிமுகமானார். நாடக ஆசிரியர் எம் கந்தசாமி முதலியாரின் சிபாரசின் காரணமாக சதிலீலாவதி படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. சதிலீலாவதி படத்தின் தயாரிப்பாளர் ஆனந்த விகடன் முதலாளி எஸ் வாசன். இத்திரைப்படத்தில் முதன்முறையாக டிஎஸ் பாலையா, என் கிருஷ்ணன் ஆகியோர் அறிமுகமாயினர். முக்கிய பாத்திரமேற்று நடித்தவர் எம் ராதா. மது குடிப்பதினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துக்காட்டும் காட்சிகள் படத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தன. இதனால் காங்கிரஸ் தொண்டர்களும் ராஜாஜி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் இத்திரைப்படத்தை வரவேற்றனர். சதிலீலாவதி வெற்றிப்பாடமாக அமைந்தது. தனக்கு அதில் சிறிய வேடம்தான் கிடைத்திருக்கிறது என்ற கவலை எம்ஜிஆருக்கு இருந்தது. இரு சகோதரர்கள் சதிலீலாவதியில் அறிமுகமான டிஎஸ் பாலையா கதாநாயகனாக தனது 2 படத்திலேயே நடித்தார். அந்த படம்தான் இரு சகோதரர்கள். அதில் கேபி கேசவன், எம்ஜி சக்கரபாணி, எம்ஜி ராமச்சந்திரன், எம்எம் ராதாபாய் ஆகியோர் நடித்திருந்தனர். 2 சகோதரர்களுக்கிடையே உண்டான குடும்ப சிக்கல்களை சரி செய்து குடும்பம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தை நிலைநாட்டும் படமாக இருந்தது இந்த இரு சகோதரர்கள் படம். 1936 வெளிவந்த இத்திரைப்படம் எம்ஜிஆர் நடித்த 2 திரைப்படமாகும். 1938 தற்சேந்தம் என்ற படத்தில் நடித்தார் எம்ஜிஆர். சதிலீலாவதி படத்தில் இன்ஸ்பெக்டராக நடித்த எம்ஜிஆருக்கு 1938 வெளிவந்த வீர ஜெகதீஷ் படத்திலும் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் வேடம் கொடுக்கப்பட்டது. பிஎஸ் டாக்கிஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட இப்படத்தில் டிபி கைலாசம், பிரகாஷ் ஆகியோர் இயக்கியிருந்தனர். மெட்ரோபாலிட்டன் பிக்சர்ஸ் தயாரித்த தச்சேஞ்சம் திரைப்படத்தை ராஜா சந்திரசேகர் இயக்கியிருந்தார். எம்ஜிஆர் நடித்த முதல் 2 திரைப்படத்தை இயக்கியவர் அமெரிக்கரான எல்லி சார் டங்கன். மாயா மச்சிந்திரா, இயக்குனர் ராஜா சந்திரசேகர் இயக்கி 1939 வெளிவந்த மாயா மச்சிந்திரா படத்திலும் எம்ஜிஆருக்கு சிறிய அளவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எம் கே ராதா, எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, ராதாபாய், என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் ஆகியோர் மாயா மச்சிந்திராவில் நடித்திருந்தனர். அடுத்த படம் பிரகலாதா. 1939 பிரகலாதா படம் வெளிவந்தது. சேலம் சங்கர் பிலிம் சார்பில் பி என் ராவ் இயக்கியிருந்தார். ஆர் பாலசுப்ரமணியம், எம் ஆர் சந்தானலட்சுமி, மாஸ்டர் டி ஆர் மகாலிங்கம், என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் ஆகியோர் நடித்த பிரகலாதாவிலும் எம்ஜிஆருக்கு சின்ன வேடம்தான் கிடைத்தது. மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.